தமிழகத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில மாவட்டங்களுக்கு விடுமுறையும் விடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வந்து, அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர், நீலகிரிக்கு வந்து மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை அளித்து ஆட்சியர் சமீரன் வந்து உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் வால்பாறை வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு விடுமுறை வரும், அடுத்தடுத்து அறிவிப்பாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோடு இணைந்துடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.